வெல்கம் டு காஃபி வித் சிஓ பார்ட் 3. திருநெல்வேலி டவுன் ஆர்ச் பக்கத்தில் இருக்கிற விஜய் ஹீரோ பைக்ஸோட சிஓ பிரதீப் விஜய் சார் மீட் பண்ணும்போது அவங்க சொன்ன பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் தான் இந்த ஆடியோவில் நீங்கள் கேட்க போறீங்க. முதல்ல அவங்க சொன்னது, கஸ்டமர்ஸ் கிட்ட பொருள் விற்கணும்னு சொல்லி நம்ம புஷ் பண்ணக்கூடாது, புல் பண்ணி அவங்கள நம்ம கிட்ட வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போவுமே அவங்க பையன் கிட்ட இளையராஜா சாங்ஸ் வந்து நல்லா இருக்கும், அதை கேளு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். ஆனால் அவங்க பையன் வந்து விருப்பம் காமிக்க மாட்டாராம். ஸோ பிரதீப் விஜய் சார் என்ன பண்ணுவாங்களாம், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ டிராவல் பண்ணும்போதும் சரி, எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இளையராஜா சாங்ஸை வந்து ப்ளே பண்ணிடுவாங்களாம். அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க பையனுக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கஸ்டமருக்கு தேவையான எசன்ஸை கொடுத்து அவங்கள நம்மளை நோக்கி ஈர்க்கிறது தான் பிஸ்னஸ்ல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிறது, நிறைய மக்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா மற்றவங்களை பற்றி புறணியோ வதந்தியோ இல்லை நெகட்டிவான விஷயங்களையோ ஷேர் பண்ணாத ஆளாக நம்ம இருக்கணும். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளாக இருங்க, உங்களோட சுற்றுப்புறத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது அவங்க சொல்கிற விஷயம், பிஸ்னஸில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஏரியா எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ். எந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ப்ரோஆக்டிவாக ஆக்கப்பூர்வமாக எம்ப்ளாயிஸை நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற யுக்தியை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நாலாவது அவங்க சொல்கிற விஷயம், ஃபோக்கஸ் ஆன் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பெரியவங்க சின்னவங்க அப்படின்னா இல்லாமல் இன்புட் வந்து நம்ம எல்லாருக்கிட்டே இருந்துமே எடுத்துக்க முடியும், கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்மளோட லேர்னிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது விஷயம், பிஸ்னஸ் நடக்கும்போது கஸ்டமர்ஸ் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணும்போது நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த பொருள் அவங்ககிட்ட விற்கணும்னு நினைக்கிறது தவறான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாகவே என்ன தேவைங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க எக்ஸாம்பிளாக சொல்கிறது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வர கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கறதுனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது விஷயம், பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது எதை நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது நமக்கு எது இயல்பாக வருமோ நேச்சுரலாக வருமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எதில் நமக்கு திறமை இருக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ரிமைனிங் ஒர்க்கை வந்து டெலிகேட் பண்ணிடணும். யார் அதை நல்லா பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிடணும். ஏழாவது விஷயம் அவங்க சொன்னது, தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆஃபர், ஃப்ரீ, டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து பழகிட்டாங்க, அடிமையாயிட்டாங்க. மார்ஜின் ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸை வச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவங்க நம்ம பேசி அமௌண்ட் கம்மி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அது ஒரு நல்ல டீலாக பார்க்குறாங்க. மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரிஜினல் ப்ரைஸை வச்சு டிஸ்கவுண்ட் இல்லாமல் உண்மையாக நம்ம அந்த பொருளை கொடுக்கணும்னு நினச்சோம்னா மக்கள் பார்க்குறது இதில் எப்படி கம்மி பண்ணுறது, இதுலேயும் கம்மி பண்ணால் தான் அது ஒரு நல்ல டீல் அப்படின்னு பார்க்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்கிட்ட பேசி என்ன விஷயம் அப்படிங்கிறத புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பிரதீப் விஜய் சார் சொல்கிறாங்க. ஸோ மக்கள் இதுக்கு பழக்கப்பட்டதுனால அது மாற்றுறதுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட்டோட ஹெல்மெட் மாதிரி என்ன பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்கலாமோ அதை வந்து சேர்த்துருவோம். ஸோ பைக் வாங்கும்போது அவங்களுக்கு எதை திருப்பி கொடுத்துருவோம். எட்டாவது விஷயம், உண்மையாகவே நம்மளோட வளர்ச்சிக்கு ஒருத்தவங்க உதவணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னா, நம்ம மூஞ்சிக்கு நேர நம்ம பண்ணுற தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட முக்கியத்துவத்தை கொடுக்கணும். நம்மளும் மற்றவங்க முன்னேற்றத்துக்காக அவங்க மூஞ்சிக்கு நேர அவங்க பண்ணுற தவறுகளையும் மாற்றி கொண்ட விஷயங்களையும் சொல்கிற ஆளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவது அவங்க சொல்கிற விஷயம், சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் தாண்டி கஸ்டமர்ஸை என்கேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், அவங்க பண்ணுற கமெண்ட், அவங்க ஷேர் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தனியாக சோஷியல் மீடியாவில் வர ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே அவங்க ரிப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன்னா அதுவே கஸ்டமரை கன்வெர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தாவது விஷயமாக அவங்க சொல்கிறது, நமக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணணும், ஆனால் எக்காரணத்து கொண்டும் நம்ம பிராண்ட் ஆகணுங்கிற காரணத்துக்காக மற்றவங்களை வந்து தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜீனியஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. லெஜண்ட் சரவணன் எல்லாருக்குமே தெரியும், சரவண ஸ்டோர்ஸோட ஓனர். சரவண ஸ்டோர்ஸ்லேயே நிறைய ஓனர் இருக்காங்க, ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சது யாருன்னா லெஜண்ட் சரவணன் தான்.
அவர் தான் அவரோட கம்பெனி விளம்பரத்துக்கான பிராண்ட் அம்பாசிடர். அவரை பத்தி ட்ரோல் வீடியோஸும் மீம் டெம்ப்ளேட்ஸும் வேடிக்கை பொருளா மக்கள் வந்து பாக்குறாங்க. இதுல ரகசியம் என்னன்னா, இதுதான் லெஜண்ட் சரவணனுக்கு தேவை. மத்தவங்க எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்களோ பேசுறாங்களோ அந்த அளவுக்கு பிராண்டா மாறலாம், மக்கள் மனசுல சப்கான்சியஸா இடம் பிடிச்சிடலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவங்க பயன்படுத்திருக்கிறதா சொல்றாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா மாறினதுக்கு காமெடி ஆக்டர் வடிவேலுவையும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. 11வது விஷயமா அவங்க சொல்றது, செலிபிரிட்டிஸை வந்து கொண்டாடுறத நிப்பாட்டிட்டு யாரா இருந்தாலும் சரி அவங்க சொல்ற விஷயத்துல கருத்து இருக்கு, அந்த விஷயத்த நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. கருத்து சொல்றவங்களை கொண்டாடாம கருத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 12வது அவங்க சொல்ற விஷயம், நம்மளை நம்ம நேசிக்கணும், நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறதுங்கிறது மற்ற எல்லாத்தையும் விட ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைலே அவங்க வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. பிரதீப் விஜய் சாரை எங்கேயாச்சும் ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றது, நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டு வருவேன், நான் இந்த மாதிரி தொப்பி போட்டிருப்பேன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் வர தயார். ஸோ நம்ம நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாரையுமே சந்தோஷமா வச்சுக்க முடியும். அவங்க சொன்னதுல ஹைலைட் பண்ற மாதிரி விஷயம் என்னன்னா, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. இதுதான் அவங்க காஃபி வித் சிஇஓல ஷேர் பண்ண விஷயங்கள். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டது காஃபி வித் சிஇஓ. இது செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஜேசிஐ திருநெல்வேலி ட்ரெண்ட் செட்டர்ஸ் அமைப்புல இருந்து திருநெல்வேலியில் இருக்கிற டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளை நேரில் சந்திச்சு அவங்க கிட்ட பேசும்போது கேள்வி கேட்கும் போது அவங்க ஷேர் பண்ண சீக்ரெட்ஸ். திருநெல்வேலியில் அடுத்த காஃபி வித் சிஇஓ மீட் டைரக்டா லைவா நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8870778273. இவ்வளவு நேரம் இந்த ஆடியோ நீங்க கேட்டிருக்கீங்க அப்படிங்கன்னா நீங்க சாதிக்க பிறந்தவங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.